ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு 5 MP கேமராவை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன கேமரானா, இந்த கேமரா தான். அதாவது 5 MP ரோபோட் கேமரா. இந்த கேமராவுடைய அன்பாக்சிங், கான்ஃபிகரேஷன், வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், நீங்கள் தேவைன்னா புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு அதிகபட்சம் 2 டேஸ் தான் ஆகும். இது பெஸ்ட் ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறோம், உங்களுக்கு தேவைன்னா கனெக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த கேமரா அன்பாக்சிங், கான்ஃபிகரேஷன், வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸிருப்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற 5 MP கேமராடைய பாக்ஸ் இது தான். இந்த கேமராடைய பாக்ஸில் பார்த்தோன்னா டாப்பில் அவங்க ட்ரூவியூ அப்படிங்கிற லோகோவை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா 5 MP ரோபோட் பேண்டில் கேமரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பார்த்தோம்னா இந்த கேமராடைய ஃபோட்டோ போட்டுருவாங்க. இந்த கேமரா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஃபோட்டோ இருக்குது. கீழே மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கேமரா பேண்டில் கேமரா இருக்கு இல்லையா, இது எல்லா லாங்குவேஜுமே இங்கே போட்டிருக்காங்க. குறிப்பாக கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா இந்த கேமரா பார்த்தோம்னா மாடல் பார்த்தோம்னா T1847 அப்படிங்கிறத மாடல் நம்பர். இது ஒரு MRP விலை பார்த்தோன்னா 5000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். பட் ஆனால் நம்ம டெக்ஸிருப்பி யூடியூப் சேனலில் பெஸ்ட் ப்ரைஸிங்கில் சேல் பண்ணுறோம், உங்களுக்கு தேவைன்னா புக் பண்ணிக்கலாம். அது இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த ஹிந்தியில் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இவருடைய எல்லா ஸ்பெக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இவருடைய ஸ்பெக் ஒன்று பார்த்தோம்னா வந்துட்டு வைஃபையில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த கேமராவுக்கு வைஃபை இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கேமரா ஒரு பேண்டில் கேமரா. அடுத்து பார்த்தோம்னா இந்த கேமராவில் நைட் விஷன் இருக்குது, அதாவது ஐயாலைட் இருக்குது, நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் ஹியூமன் ட்ராக்கிங் இருக்குது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா திரும்புற மாதிரி செட் பண்ணவும் முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் ஆடியோ இன்டர்காம் அப்படி இருக்குது, அதாவது இது பார்த்தா 2-way ஆடியோ இன்டர்காம். இது நம்ம ஃபோன்லேருந்து பேசும்போது கேமராவில் கேட்கும், கேமராவிலேருந்து பேசும்போது நம்ம ஃபோனில் கேட்கும். அதே மாதிரி இதுக்கான ட்ரூ க்ளோட் அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் மூலமாக வியூ பண்ணி பார்க்கலாம். அதிகபட்சம் இந்த கேமராவில் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 256 GB வரைக்கும் இதில் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது மோஷன் டிடெக்ஷன் இருந்துன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு, அதாவது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கியூஆர் கோட் பார்த்தோம்னா இந்த கியூஆர் கோட்லாம் ஒவ்வொன்றையும் குறிக்குது. ஃபஸ்ட்டுக்கு கியூஆர் கோட் பார்த்தோம்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது இந்த கேமராடைய யூசர் மேனு வரும், அந்த வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி தான் ரெண்டாவது பார்த்தோம்னா ட்ரூ க்ளோட் அப்ளிகேஷன் இருக்குது, அது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கானது, அடுத்து ஐஃபோனுக்கானது, அடுத்தது பிசி சாஃப்ட்வேருக்கானது, எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு கார்டு பார்த்தோம்னா தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்கும், இதை நம்ம எடுத்துடலாம். பின்னாடியும் கியூஆர் கோட் இருக்கும், இதை மாதிரி ஓரம் வச்சிடறேன். அடுத்து பார்த்தோன்னா சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் இதோட ஃபுல் அக்சசரிஸ் இருக்குது, இது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த கேமராவுக்கான அடாப்டர் இருக்குது. இது பார்த்தோன்னா மைக்ரோ யூஎஸ்பி போட்டு தான் கிட்டத்தட்ட 1 மீட்டர் வரைக்கும் இந்த கேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். அடுத்தது மவுண்டிங் ஸ்க்ரூ இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவை சீலிங்கில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு ஹிக்விஷன் சர்டிஃபிகேட். அடுத்தது பார்த்தோம்னா கேமராவை எடுக்கலாம். 5 MP கேமரா இது தான். இந்த கேமராவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ட்ரூவியூ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த லென்ஸ்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு மைக் ஒன்று இருக்குது, இந்த கேமராவில் ஒரு மைக் ஒன்று இருக்குது, ஒரு IR சென்சார் இருக்குது. இந்த பிளாக்கை சுற்றி IR லைட்டுமே இருக்குது. அதே சமயத்தில் நடுவில் இருக்கிறது ஒரு 3.6 mm கொண்ட ஒரு லென்ஸ் ஒன்று இருக்குது. அதே கொஞ்சம் இந்த பால் நவுத்துனோம்னா இங்கே பார்க்கும்போது ஒரு ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது. சைடில் பார்த்தோன்னா ஒரு 256 GB சப்போர்ட் பண்ணுற SD கார்டு போர்ட் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். பேக் சைடில் பார்க்கும்போது இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கியூஆர் கோட் இருக்குது. கியூஆர் கோடு பார்த்தால பார்த்தோன்னா இங்கே ஒரு லேபிள் இருக்குது, இந்த லேபிள் தான் வாரண்டிக்கான லேபிள் கூட. அதே மாதிரி இந்த இதில் தான் வந்துட்டு இந்த ப்ராடக்டோடைய மாடல் நம்பர், இதோட சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 5 வோல்ட் மைக்ரோவேவ்க்கான போர்ட் இருக்குது, அவ்வளோதான். அடியில் பார்க்கும்போது பார்த்தோன்னா இங்கே இந்த கேமராவை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த கேமராடைய கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்து வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த கேமராவை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்தா தான் கான்ஃபிகர் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமராவுக்கு ஜஸ்ட்டு பவர் கொடுத்துடலாம். கொடுத்த பிறகு இந்த கேமரா வார்ம் அப் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஆகும், அது பிறகு பார்த்தோன்னா இந்த கான்ஃபிகரேஷன் மூடு வரும். அந்த கான்ஃபிகரேஷன் மூடு வர வரைக்குமே நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு நான் பவர் கொடுத்துட்டேன், வார்ம் அப் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த கேமரா வார்ம் அப் ஆகிட்டு இருக்குது.
வார்ம் அப் முடிஞ்சிடுச்சு, பட் ஆனால் அந்த கேமரா கான்ஃபிகரேஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும், அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக கான்ஃபிகரே பண்ண முடியும். ஸ்டார்ட் கான்ஃபிகரேஷன் மோட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துச்சு. இதுக்காக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஜஸ்ட் இந்த கேமரா முன்னாடி வச்சிடறேன். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரூ க்ளவுட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு உங்கள் மெயில் ஐடி வச்சு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிட்டுனா ரொம்ப ரொம்ப ஈஸி, க்ரியேட் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லதும் கூட. இப்போதைக்கு நான் வந்துட்டு என்னுடைய ட்ரூ க்ளவுட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணி ரெடியாக ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதில் பார்த்தோம்னா ஆட் ஸ்மார்ட் டிவைஸ்னு கேட்குற டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கியூஆர் கோட் கேட்கும், இதுலேயும் மெசேஜும் வரும். இப்போதைக்கு நான் செய்ய போகிறது இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் கோட் சக்ஸஸ்னு வந்துடுச்சு. இப்போதைக்கு ஸ்கேன் ஆகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டருக்குள்ளே இந்த கேமராவும் இருக்கணும், நம்ம ரவுட்டரும் இருக்கணும், நம்மளோட ஃபோனும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் கான்ஃபிகர் ஆகும், இல்லாட்டினா இரர் வரும். இப்போதைக்கு நான் கெட்டிட் கொடுத்துட்டு கீழே டிவைஸ் லைட் பிளிங்க்னு இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக ஒன்று சொல்லுது, இந்த கேமரா 2.4 ஜெர்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், 5 ஜெர்ஸில் ஒர்க் ஆகும்னு சொல்லுது. இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணுறது இன்னும் 2.4 தான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் கீழே என்னோடய பாஸ்வேர்டும் போட்டு ரெடியாக தான் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததும் இந்த வைஃபை கேட்குது, அதாவது ஐபிசின்னு இருக்கு இல்லையா, இதாவது அந்த ஐபிசிங்கிறது இதோட வைஃபை, இது இதை ஜாயின் பண்ணவான்னு கேட்குது. எஸ் ஜாயின் கொடுத்துட்றேன். ஜாயின் கொடுத்ததும் இது வந்து ஜாயின் ஆகுது, அதாவது என்னோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஜாயின் ஆகுது. இந்த கேமராடைய ஹாட்ஸ்பாட் எனக்கு ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆன பிறகு கான்ஃபிகர் ஆகும். இப்போதைக்கு நெட்ஒர்க்கிங் கான்ஃபிகரேஷன் போயிட்டு இருக்குது, கான்ஃபிகரேஷன் டிவைஸ்னு போயிட்டு இருக்குது. இது வந்துட்டு கேமரா வந்த மெசேஜ், இது ஒயர்லெஸ் கான்ஃபிகரேஷன் ப்ளீஸ் வைட் சொல்லிட்டு மெசேஜ் வந்துருக்குது. இப்போதைக்கு கான்ஃபிகர் ஆகுது. நான் சைட் போடுறேன், ஒயர்லெஸ் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் கான்ஃபிகர் ஃபுல்லாக முடியலை. ஒரு 50% வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மெல்ல மெல்ல தான் போகும், அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு முடியும். இது சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 1-2 நிமிஷம் வரைக்கும் கான்ஃபிகர் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கீழே மெசேஜ் இருக்குது. 50% வரைக்கும் தான் பொறுமையாக போகுது, அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு போயிடுது. இப்போ இதுக்கு இங்கே நேம் கேட்குது, இந்த டிவைஸ் அதாவது இந்த கேமராவுக்கு நேம் கேட்குது. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் மேனுவலாக நேம் கொடுக்கலாம், அப்படி இல்லை கீழே இருக்கிற நேம் எனக்கு ஓகே தான் வச்சிங்கன்னா கீழே இருக்கிற எந்த நேம் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ இருக்கு நான் கொடுக்குறது த ஸ்டோர்னு இருக்குல்ல, ஸ்டோரை செலக்ட் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ஆனதும் லோட் ஆகுது. லோட் ஆன பிறகு பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆட் டிவைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போதைக்கு கேமரா ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணியாச்சு. இதில் பார்த்தோம்னா கேமரா ரொம்ப நல்லா இருக்குது. பட் நான் வந்துட்டு எஸ்டியில் தான் பார்க்குறேன், ஹெச்டி மாற்றலை. ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டாப், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேலே கியர் ஆப்ஷன் இருக்குது, அது கடைசியாக சொல்கிறேன். இந்த கேமரா வியூ பார்க்கும்போது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எஸ்டின்னு இருக்கும். அந்த எஸ்டியை டேப் பண்ணிங்கன்னா 2 விதமான ஆப்ஷன் இருக்கும், ஹெச்டி இருக்கும் ஒன்று, எஸ்டி இருக்கும். எஸ்டிங்கிறது நார்மல் கிளாரிட்டி தான், அதிகமான அந்த 5 MP பார்க்க முடியாது. நீங்கள் இந்த ஹெச்டி மாற்றும் போது தான் அந்த 5 MP குவாலிட்டி நீங்கள் பார்க்க முடியும், அவ்வளோ கிளியராகவும் தெளிவாகவுமே இருக்கும். அடுத்தது ரெண்டாவது இருக்க ஸ்பீக்கர், இங்கே நடக்கிற ஆடியோவை நம்ம கேட்க முடியும், எப்போ வருது இல்லையா, இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுத்தது அதாவது இங்கே நடக்கிற ஒரு நிகழ்வை ஃபோட்டோ எடுக்க முடியும். ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அடுத்தது ரெக்கார்ட் பண்ணுறது. இப்போ நம்ம லைவ் பார்க்கும்போதே இந்த விஷயம் நமக்கு தேவைப்படுதுன்னு ரெக்கார்ட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா இது வந்துட்டு அடுத்தது இருக்குது ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது, அதாவது நம்ம இந்த கேமராவுடைய இந்த வியூ பார்க்கறதுடைய வியூவை நம்ம வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்க முடியும், அது ஒன்று. அடுத்தது இந்த கேமராவை கீழே லெஃப்ட் பண்ண முடியும், ரைட்னா ரைட் பண்ண முடியும், அப்னா அப் பண்ண முடியும், டவுன்னா டவுன் பண்ண முடியும். அடுத்தது கீழே க்ளவுட் ஸ்டோரேஜ், இது வந்து நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் இதில் ட்ரையல் கொடுப்பாங்க, ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையலில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க முடியும், அப்படி இல்லைனா நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே பார்த்தோன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது. லோக்கல் ஸ்டோரேஜுங்கிறது நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறது, அடுத்து க்ளவுடுங்கிறது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது. இப்போதைக்கு நான் பேக் வந்துடுறேன். அடுத்து பார்த்தோன்னா ப்ளே பண்ணிக்கிறேன். அடுத்தது இது ஈவெண்ட் இருக்குல்ல, ஈவெண்ட்டுங்கிறது ஜஸ்ட்டு அதாவது மோஷன் டிடெக்ஷன் ஆகும்போது, மோஷன் டிடெக்ஷன் ஆகும்போது ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அதுக்கு வீடியோ வந்திருக்கும், ஃபோட்டோ வந்திருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும், கீழே ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன வந்திருக்கு நீங்கள் பார்க்க முடியும். பார்த்து அப்போ டேரெக்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு ஈவெண்ட்டுங்கிறது.
இங்கே நான் பேக் வந்துடுறேன். அடுத்தது ஒரு கால் மாதிரி ஒரு பட்டன் போட்டுருல, நீங்கள் எதுக்காக பார்த்தோன்னா கால் பண்ணி பேசுறது. இப்போ நான் பேசினா இங்கே கேட்கும், அதாவது இந்த கேமராவில் கேட்கும். அங்கே பேசும்போது நம்ம இங்கே கேட்கும், அதாவது இதுதான் டூ கட் பண்ணிடுறேன், இதுதான் டூவே ஆடியோ இன்டர்காம்னு சொல்கிறது. அதாவது நம்ம ஃபோன் பேசுகிற மாதிரி பேசலாம், என்ன அவங்க மட்டும் பார்க்க முடியாது, நான் பார்த்தே பேச முடியும். அதாவது ஃபோனில் இருந்துக்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா யார்ப்பா நீங்கள் என்னப்பா என்ன எங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் கேட்க முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். அடுத்தது பார்த்தோம்னா இது வந்துட்டு ப்ரீசெட் செட் பண்ணுறது, இந்த கேமரா எந்தெந்த பொசிஷன் போகணும் ஸ்டாப் ஆகணும் வரணுங்கிற ப்ரீசெட் செட் பண்ணுறது, பொசிஷன் செட் பண்ணுறது. இது நான் ஆல்ரெடி வீடியோ போடுறது செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது மோர் ஆப்ஷன்ஸ், மோர் ஆப்ஷன்ஸில் இருக்கிற எல்லாமே பார்த்தோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மோஷன் டிடெக்ஷன். இப்போ ஏதாவது இப்போ இதுக்கு மோஷன் டிடெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன், மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணிட்டேன்னா ஏதாவது மூமெண்ட் இருக்குதுன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒன்று. அடுத்தது மோஷன் ட்ராக்கிங், இந்த மோஷன் ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டேன்னா ஒரு வேளை இந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா, எங்கெல்லாம் அந்த மோஷன் இருக்குதோ மூமெண்ட் இருக்கும்போது மூமெண்ட்டை ட்ராக் பண்ணிகிட்டே போகும், அதுதான் அந்த கேமராவோட ஸ்பெஷல் ஒன்று. இதுதான் இது ஒன்று, இதை நம்ம இதையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா நீங்கள் ஒருவேளை ப்ரீசெட் செட் பண்ண பிறகு அந்த ப்ரீசெட் படி ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆட்டோ கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள் படி அந்த ப்ரீசெட் எத்தனை ப்ரீசெட் செட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரீசெட் படி கரெக்டாக ஒர்க் ஆகும், அது ஒன்று. அடுத்தது ஃபோட்டோ ஆல்பம், நீங்கள் எடுக்கிற ஸ்னாப்ஷாட் வீடியோஸ் எல்லாமே இங்கே தான் ரெக்கார்டாக இருக்கும், இங்கே தான் இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு கேலரி மாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா இது நமக்கு இதுதான் வந்துட்டு மாற்றுறது, இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை விட்டுடலாம். அடுத்தது ஆட்டோ நைட் விஷன், நைட் விஷன் மட்டும்தான் இருக்குது பெருசாக மாற்ற முடியாது. அடுத்து சைரன், சைரன் கொடுத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் சைரன் அடிக்கும், 15 செகண்ட்ஸ் சைரன் அடிக்கும். இது தேவைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு டைம் இந்த சைரனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது 15 செகண்ட் வரைக்கும் சைரன் அடிக்கும், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ கடைசியில் இந்த கேமராடைய வீடியோ குவாலிட்டி அட்டாச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 5 மெகா கேமராடைய அன்பாக்சிங் கான்ஃபிகரேஷன் வீடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறது, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போய் எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து. இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான், நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு சந்திக்கிறேன். அதற்கு நன்றி.